வணக்கம். தமிழகத்திற்கு நாளை மறுதினம் ரெட் அலர்ட் ஆனது விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பார்த்தோம்னா 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்தது. திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட்டை நேற்று இரவு வாபஸ் பெற்றுக்கொள்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் அதாவது 30ஆம் தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி ஓரிரு இடங்களில் அதி கனமழை வாய்ப்பிருப்பதாக இந்த ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழை என்று சொன்னால் 20 சென்டிமீட்டரிலிருந்து 30 சென்டிமீட்டர் வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த அதி கனமழைக்கான அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது டெல்டா முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த வட கடலோர மாவட்டங்களில் பார்த்தோமேனால் அதி கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட அந்த வட கடலோர மாவட்டங்களில் 30ஆம் தேதி அதி கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 21 சென்டிமீட்டர் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் தொடர்ந்து புயலாக மாறுவதில் தொடர் சிக்கலானது எழுந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மணி நேரத்திற்குள் இது புயலாக மாறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பென்கால் புயலானது மற்ற புயல்களை விட இது மாறுபட்ட ஒரு புயலாக தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. என்னென்னு சொன்னால் இது பார்த்தோம்னால் இந்த புயல் அதே இடத்தில் தற்பொழுது நீடித்து வருவதால் இது தொடர்ந்து வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்வதில் இந்த சிக்கலானது எழுந்திருக்கிறது. தற்பொழுது இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த வடக்கு கடலோர மாவட்டங்களில் பெருமழையானது பெய்து வருகிறது. இதனால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலுமே தற்பொழுது மழை வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் பார்க்கிறோம். திருகோணமலை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட அந்த இலங்கை மாவட்டங்கள் தற்பொழுது இந்த மழையின் தாக்கத்தினால் வந்து பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றன. இதனால் பொதுமக்களை பார்த்தோம்னால் முகாம்களில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதனால் வரக்கூடிய 30ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. சனிக்கிழமை இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.